அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய நலத்தில் அதிகமான விளைச்சல் வந்ததுங்க, அதிகமான தானியங்கள் வந்துருச்சு. இப்போ அவன் அந்த தானியங்களாட்டி தன்னுடைய களஞ்சியத்தில் ஒன்றா கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கிறான். களஞ்சியத்தை பார்க்குறான், ஏப்பா இவ்வளோ தானியங்கள், இவ்வளோ சொத்து சொகை இருக்குது, இன்னும் நமக்கு என்ன கவலை? அவன் சொல்கிறான் தன் ஆத்மாவை பார்த்து, என் ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். என் ரொம்ப கிறிஸ்தவ அப்படி தான் இருக்காங்க, எனக்கு அவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ இருக்குது, எனக்கு உள்ள சம்பாத்தியம் இருக்குங்க, என் ஆயினால எனக்கு ஒரு கவலை இல்லைங்க என்று அநேக இம்மைக்குரிய நன்மைகளை ஒரு பொருட்டாக எண்ணி தன் ஆத்மாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ இவ்வளோ சேர்த்து வச்சாச்சு, நீ ஒரு வேலையும் போத்த வேலை, எல்லாம் காசு தான் ஏன் கடவுள், காசு தான் கடவுள், பணம் இருந்தால் பாதாளத்துக்கு வரைக்கும் போகலாம் ஐயா என்று சொல்லி சபையை பிழிஞ்சி எடுத்து காணிக்க இந்த போர்வையில் உபதேசங்கள் எல்லாம் இங்கே அப்படி தாங்க போகட்டும். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆத்துமாவே நீ இளைப்பாறி, ஏன் சொன்னா இவ்வளவு சொத்து சொகலாம் இருக்கு, நீ புசித்து குடி வெறி சொல்றாரு. மதிகடனே, இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய உயிர் ஆத்மா உன்னை விட்டு போயிருச்சுன்னு சொன்னா நீ சேர்த்து வைத்தலாம் எங்க? கர்த்தரி பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் அந்த சௌரர் வேலை செய்ய டஃபே கம்பெனி பற்றி, அதன் ஓனருங்க, நம்ம யூசுவா பசங்க தான் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஓனர் ஒன்றா அவர் ஜாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அவர் சொப்பனத்தில் ஜீசஸ் வந்திருக்கிறார், தரிசனம் தான் சொப்பனம் இல்லை. ஜீசஸ் பார்த்து ஹூ ஆர் யூ கேட், இந்த இவர் வந்து நீ யாருன்னு கேட்டிருக்கிறாரு, ஐ எம் ஜீசஸ்ன்னு சொல்லியிருக்கிறார் இயேசு. அப்போ அவர் சொன்னார், அவர் வந்து வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு தான் வாக் பண்ணுவாருங்க அந்த சேர்மேன், இந்த டஃபே கம்பெனி சேர்மேன். அப்போ நீ ஜீசஸ்ன்னு சொன்னால் இந்த வாக்கிங் ஸ்டிக்கை நான் போ தூக்கி எறிஞ்சிறேன், எனக்கு நடக்க பலன் கொண்டு சொல்லியிருக்கிறார். ஆ நடன்னு சொல்லி ஜீசஸ் சொல்லியிருக்கிறார், ஏசவ சொல்லியிருக்காங்க, தூக்கி போட்டுங்க தரிசனம் அப்படி நடந்திருக்கிறார். அப்படியே எந்த உட்காந்துட்டாருங்க, அவருக்கு பிஏவாக இருக்கிறவர் சிஜுவாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரை கூப்பிட்டு நான் அப்படி நைட்டு ஜீசஸ் ஐ ஹவ் சீன் மை லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நான் அதை பற்றி அறிந்து கொள்ள சொல்லிட்டு அவளை சொல்ல, அவர் எனக்கு சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணார், ஆண்டோட கேட்டு ஆண்டு போச்சு நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், சரின்ட்டு ஆண்டு போச்சு சொன்னார், போய் சத்தியத்தை சொல்ல, நான் ஐயா போகிறதுக்குரிய டேட்டை சொல்லி அவர் பிரிப்பேடாக தான் இருந்தாருங்க. ஆனால் சாத்தான் பாருங்க, அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சொல்லிட்டு பொல்லாதவன் துருக்கியில் அவங்களுடைய ஒரு பிளாட் இருக்குங்க, இந்த இந்த கம்பெனி போல டிராக்டர் கம்பெனி துருக்கியில் இருக்குங்க, சைனாவில் இருக்குது, அங்கே ஒரு எம்ப்ளாயிஸ்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாக்கி ஸ்ட்ரைக் உண்டாக்கி இவர் அங்கே போக வச்சுட்டான். நான் போயிட்டு இருக்கிறேங்க, அவர் ஃப்ளைட்டில் அவர் வந்து ரன்வேல இருக்கிறார். மறுபடியும் அங்கேருந்து பேசினார், இன்னொரு நேரம் வாங்கினேன், இன்னொரு நேரம் கூப்பிட்றதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், ஆண்டு சொன்னால் வருவேன். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, கடைசியில் பாருங்கள், செகண்ட் டைம் அவர் சென்னைக்கு வந்து என் மறுபடியும் கால் பண்ணார், அந்த ஐயா சிஜுபாய் மூலமாக ஆண்டு போகலான்ட்டார். நான் போகலை. அடுத்துங்க 10வது நாளில் அவர் இறந்துட்டாருங்க. அப்போ அவருடைய ஆத்மா எங்கே போனது?
வந்த உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட 2000 கோடிக்கு அவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டாருங்க, கம்பெனி உடன்படிக்கை. எத்தனையோ 1000 கோடி இருந்தும் உனக்கு என்ன பிரயோஜனம், நீ எங்கே போவாய்? கர்த்தத்தில் நம்பிக்கை வைத்து என்ன ஸ்ட்ரைக் பண்ணிட்டுவன் ட்ரிக்கி பிளாட்டில் சைதாவில் என்ன பண்ணிட்டுவேன், நான் ஆண்டவர் பார்த்தேன்னு சொல்லிட்டு நின்றிருந்தா உன் ஆத்மா காப்பாற்றப்பட்டு இருக்கும். நடந்த சம்பவம், இறந்துட்டார், எங்க போவார், போயிருப்பார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆவிக்குரிய மண்டலமே, மண்ணை நம்பாதே, மனுஷனை நம்பாதே, நித்திய ஜீவனை உன் ஆத்மாதான் அடைய போது. இந்த மண், இந்த மண் அடையாதுங்க, இந்த மண்ணான சரீரம் உன் ஆத்மாவை பலப்படுத்தி அது மறுரூபத்தை அடைந்து நித்திய நித்தமாய் தேவனோடு வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய மாம்சத்தின்படி நீ வாழ்ந்தால். இவன் சொல்றான், எவனும் வேணும் இலைப்பாரி புசிச்சுக்க, குடி, வெறி, மாம்ச சிந்தை மரணம். உன் ஆதிக்குரிய சிந்தைக்குவா, உன் ஆத்துமா